ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்னைமடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெக்னன்சிக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் எவ்வளவு முக்கியம், அந்த ப்ரெக்னன்சிக்கும் ப்ரொஜெஸ்ட்ரானுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட்டு வந்து எப்பப்போல்லாம் எடுக்க சொல்லுவாங்க நம்மளை டாக்டர், அண்ட் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் குறையிறதால என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், இந்த ஹார்மோன் வந்து குறையிறதாலேயோ இல்லைனா ரொம்ப அதிகமாகிறதாலேயோ ப்ரெக்னென்ட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்குது, இல்லைனா குழந்தை வந்து அபோர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய நிறைய இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன் லெவல்லாம் எவ்வளவு இருக்கணும், எந்த டைமில் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, ப்ரெக்னன்சிக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஓவலூஷன், அதாவது ஓவலூஷனுக்கு அப்புறமாக முட்டை வந்து, அதாவது கருமுட்டை வந்து உடைந்து வெளியில் வந்து ஓவரியை விட்டு வெளியில் வர்ற டைமில் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து அதிகமாகிட்டே போகணும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகணும். இது அதிகமாகும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டோமெட்டீரியம் இருக்குது இல்லைங்களா, அதாவது கருப்பையின் உட்வரிச்சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த என்டோமெட்டீரியம் வந்து திக்னஸ் வந்து நல்லபடியாக, அதாவது ஹெல்த்தியான ஒரு திக்னஸோட அந்த என்டோமெட்டீரியம் இருக்கும். ஸோ கருமுட்டை வந்து ஓவரிக்குள்ளே வளர்கிறதுக்கு தேவையானது ஈஸ்ட்ரஜன். ஸோ இந்த கருமுட்டை வந்து வளர்ந்து அது உடைந்து வெளியில் வர்ற வரைக்கும் ஈஸ்ட்ரஜன் லெவல் வந்து ஹையாக இருக்கணும். அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஓவலூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஈஸ்ட்ரஜன் லெவல் வந்து குறைந்து ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து உயர ஆரம்பிக்கணும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து சரியாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்டீரியம் திக்னஸும் சரியாக இருக்கும். அண்ட் வந்து எண்டோமெட்டீரியம் திக்னஸ் எதுக்காக சரியாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், கரு உருவாகினா, அதாவது உடைந்து வர்ற கருமுட்டையும் ஸ்பேர்ம்ஸும் வந்து ஆணுனுடைய விந்தணுவும் வந்து ஒன்றாக சேரும்போது அது ஒரு கருவாக உருவாகிற சமயத்தில் அந்த கரு வந்து பிரிந்து பெருகி ட்ராவல் ஆகிட்டே வரும், ஃபெலோபியன் டியூப்பில் ட்ராவல் ஆகிட்டே வந்து அது வந்து பதிய போகிற இடம், அதாவது அது உட்பதிஞ்சு வளர கூடிய இடம் வந்து எண்டோமெட்டீரியம் தான். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து சரியான அளவில் சுரந்தா மட்டுமே தான் இந்த எண்டோமெட்டீரியம் வந்து ஒரு பஞ்சு மெத்தை போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து வரக்கூடிய கருவை வந்து அது உட்பதிய வச்சு அதை வந்து சேஃபாக வளர வைக்கக்கூடிய பொறுப்பு வந்து அந்த எண்டோமெட்டீரியத்துக்கு தான் இருக்குது. ஸோ நார்மலாகவே ஒரு கரு வந்து உட்பதியணும் அப்படின்னா, நார்மலாக எவ்வளவு எண்டோமெட்டீரியம் திக்னஸ் இருக்கணும் அப்படின்னா, 8 mm to 12 mm வரைக்கும் இந்த எண்டோமெட்டீரியம் திக்னஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த கரு வந்து சரியான அளவுல வந்து உட்பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். இதை விட ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி, இல்ல இதை விட ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சரி, கரு வந்து உட்பதியறதுல நிறைய பிரச்சனைகள் வரும். இதை பத்தின நிறைய டீடைல்ஸ் வந்து நான் முன்னாடி வீடியோஸ்லயும் சொல்லி இருக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப குறைவாக இருக்கும்போது திக்னஸே இல்லாம இருக்கிறதால அந்த இடத்துல வந்து உட்பதிஞ்சு கருவால வளர முடியாம போயிடும். ஸோ அதனாலயும் வந்து பீரியட்ஸாக, அதாவது குழந்தையாக அது உருவாகி இருந்தால் கூட உட்பதிய முடியாமல் அது பீரியட்ஸாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் போதும் உட்பதிகிறதுக்கு முடியாமல் இருக்கும். ஒரு ஹார்டான இடத்துல போய் ரொம்ப அது ஒரு சாஃப்டான ஒரு கருவால் போய் உட்பதிய முடியாத ஒரு தன்மை இருக்கும். அந்த இடத்துலையும் வந்து அது பீரியட்ஸாக வெளியில் வந்துடும். ஸோ ஒரு கரு உருவாகி அது உட்பதிஞ்சு வளர்றதுக்கு வந்து இந்த எண்டோமெட்டீரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எண்டோமெட்டீரியம் வந்து சரியான அளவில் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் தான். அதனால தான் ஆஃப்டர் ஓவலூஷன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் கேப்சூல்ஸ் இல்லைனா ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ், அதாவது சஸ்டன் ஸ்ட்ரோன் 200 அப்புறம் டுபாஸ்டோன் இப்படியான டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து டாக்டர் கொடுப்பாங்க. இதை பற்றின வீடியோஸும் நான் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கிறேன். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கேப்சூல்ஸ் பற்றின வீடியோ வெஜைனா வழி உட்செலுத்த சொல்லுவாங்க, இல்லைனா ஓரலாக வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து நமக்கு இப்போ கரு உருவாகினா அது வந்து சரியாக வளரணும். ஸோ வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை வந்து சரியாக அது சரியாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கேப்சூல்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் வந்து இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் கொடுப்பாங்க.
ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து குறையிறதால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆஃப்டர் ஓவலூஷனுக்கு அப்புறமாக வந்து சரியான டென்ஷன் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மூடு ஸ்விங் இருக்கும், அதாவது அடிக்கடி மூடு வந்து மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் குறையிறதால ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தான். ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதனால எனக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் குறைவா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸால கூட இப்படியான பிரச்சனைகள் எல்லாமே பெண்களுக்கு வருவது சகஜம்தான். அடுத்ததாக வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு இருந்தால் அது ப்ரெக்னென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஓவலூஷன், அதாவது ஓவலூஷனுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு லெவலில் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தேன் 0.89 நானோகிராம் பெர் மில்லிலிட்டர் அப்படின்னு இருக்கணும். அதாவது 0.89 அளவில் இருந்தால் போதுமானது. ஏன்னா வந்து அந்த டைம், அதாவது ஓவலூஷனுக்கு முன்னாடி வந்து ஈஸ்ட்ரஜன் லெவல் தான் அதிகமாக இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்து கம்மியாகத்தான் இருக்கும். ஸோ இந்த அளவில் தான் இருக்கும். ஓவலூஷன் டைமில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் எவ்வளவு இருக்கும்னா கிரேட்டர் தேன் அண்ட் ஈக்குவல் 12 நானோகிராம் பெர் மில்லிலிட்டர் இருக்கணும். ஸோ ஓவலூஷன் டைமில் வந்து 12 அப்படிங்கிற அளவில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஓவலூஷன் எவ்வளவு இருக்கணும்னா 1.8லேருந்து 24 வரைக்குமே வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கணும். ஏன்னா வந்து இந்த அளவில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இருந்தால் தான் அந்த எண்டோமெட்டீரியத்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அது வந்து வச்சுக்கும். ஸோ வந்து உருவாகக்கூடிய கருவும் போய் ஹெல்த்தியாக உற்பத்திய ஆரம்பிக்கும். அதனாலேயே தான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதால தான் டாக்டர்ஸ் வந்து ஆஃப்டர் ஓவலூஷன் டைமில் வந்து, அதாவது குழந்தை பிறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கேப்சூல்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் அப்படின்னா அதாவது வந்து முதலாவது மாதத்திலிருந்து மூன்றாவது மாதம், கர்ப்பகாலத்தில் முதலாவது மாதத்தில் இருந்து மூன்றாவது மாதங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 11 to 44 இருக்கணும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல். அடுத்ததாக செகண்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து 25 to 83 லெவலில் இருக்கணும். அண்ட் தேர்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து 58 to 214 லெவலில் இருக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்றது 3 மந்த்ஸாக பார்த்துக்கணும். ஸோ 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் அங்கே 9 மந்த்ஸ் அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலுடைய அளவுகள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் அந்தந்த டைமுகளில் அந்த அளவுலேயே இருக்கணும். ரொம்ப குறைந்தாலும் பிரச்சனை தான், ரொம்ப கூடினாலும் பிரச்சனை தான். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட் வந்து எப்போ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IVF பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமுக்கு முன்னாடி வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலும் அவங்களுக்கு ஓரளவு இருக்கணும். ஸோ அது சரியாக அமையலை அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே போடுவாங்க. போட்டு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை வந்து சரி பண்ணிட்டு தான் அந்த எம்ப்ரியோவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது போய் சரியாக உற்பத்தியாமல் போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக வந்து IVF பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. அடுத்ததாக வந்து இப்போ தான் பக்கமாக எனக்கு ஒரு தோழி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து IUI பண்ணுறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அதை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு நான் என்னுடைய IUI எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு வந்து IUI பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட் எடுக்கலை, ஆனால் அந்த தோழிக்கு வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்போ IUI பண்ணுறவங்களுக்கும் எடுக்க சொல்கிறாங்களோன்னு எனக்கு தெரியலை கன்ஃபார்மாக. பட் சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து எடுக்க சொல்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா IUI பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக கூட இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, அதாவது இவங்க IUI பண்ணதுக்கு அப்புறமாக அது குழந்தையாக உருவாகி போய் உற்பத்தியாமல் போயிடுமோ அப்படிங்கிற காரணத்தால் கூட எடுக்க சொல்லியிருக்கலாம். பட் ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து இப்போ அடுத்தடுத்து நம்ம செஞ்சிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளுடைய எண்டோமெட்டீரியம் திக்னஸ் ஓரளவு நல்லா இருக்குது, 8 to 12 mm இருக்குது, சரியான அளவில் எண்டோமெட்டீரியம் வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா டாக்டர் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட் எடுக்க சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எண்டோமெட்டீரியம் வந்து கரெக்டாக இருக்கு என்னும்போது ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த டைம்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட் எல்லாமே எடுக்க சொல்லுவாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.